Hi friends, welcome back to my channel. இன்னிலேருந்து நம்ம சேனலில் விலாக் மாதிரி தான் வரப்போகுது. அதாவது சமையல் பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும், அதனால் விலாக் மாதிரியும் அது கூடவே டிப்ஸும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சமையலும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நோன்பு வச்சுட்டே இருக்கும்போது பசங்க இல்லை பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து நோன்பு வைக்காதவங்க இருந்தாங்கன்னா நோன்பு வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு பெருசாக எதுவும் சமைக்க முடியாது. ஏன்னா வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு ஈஸியாக சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் டெய்லியுமே வந்துட்டு வ்ளாகில் ஆட் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஜாமான்லாம் வந்துட்டு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வர லேட் ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நோன்பு அன்னைக்கு தான் வந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கையோட மெதுவாக உட்காந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்துட்டு ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். சமைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து அவசர அவசரமாக நம்ம வந்து அலசிட்டு இருக்க தேவையில்லை. அதனால் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கும்போது நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அது மாதிரி நம்ம பாக்ஸில் போடும்போது தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நல்லா வந்து 2 வாரத்துக்கு வரும். தண்ணியோடு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு கெட்டு போயிடும். இப்போ எல்லா பாக்ஸும் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, இஞ்சி இருக்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோல் சீவி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்தவுடனே நம்ம பூண்டையும் உரிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது நமக்கு ரொம்ப வந்து வேலை சுலபமாக முடியும். இப்போது இஞ்சி டீ போடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம உரிச்சு கூட நம்ம பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சில நேரங்களில் நான் இந்த மாதிரி செய்கிறதுண்டு. ஏன்னா நம்ம வந்துட்டு அப்போ கிடந்து சீவிட்டு இருக்க தேவையில்லை. ஈஸியாக எடுத்து இஞ்சியை தட்டி டீயில் போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் நான் சில நேரம் செஞ்சு வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இஞ்சி பூண்டு மட்டும்தான், இஞ்சி பூண்டுக்காக மட்டும்தான் வந்துட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு வெங்காயம், இது உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்துட்டு கூடையில் எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தையுமே உருளைக்கிழங்கையும் ஒரு பக்கம் தனியாக இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் எனக்கு வசதி போல் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆர்டர் பண்ண குரோசரிஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பூண்டு பார்த்திங்கன்னா நினச்சதை விட ரொம்ப குட்டி குட்டியாக வந்துருச்சு. சில சமயங்களில் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. நம்ம வந்துட்டு மாதத்தில் ஜாமான் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்கும். நம்ம டெய்லியும் அப்பப்போ வாங்குறதுக்கும் மாதத்தில் வந்து ஜாமான் ஆர்டர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இது மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு வந்துட்டு காசு வந்துட்டு சேவ் பண்ண முடியும். இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு 1 மாதத்துக்கு இதை ஆர்டர் பண்ணும்போது அடுத்த 15 நாளுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும். நம்ம இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது நம்ம எது ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் எது ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோங்கிறது நமக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த மாதம் ஜாஸ்தி யூஸ் பண்ணாததை கம்மியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மணியை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று காலையில் வந்துட்டு பசங்களுக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுன்னு தான் நான் இப்போ காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா சத்து மாவு மிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு குழிப்பணியாரம். ரொம்ப சிம்பிள் தான். இட்லி மாவு வந்துட்டு 4 கரண்டி எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா சத்து மாவு மிக்ஸ் இருக்கும்ல, ஹெல்த் மிக்ஸ் பவுடர், அது வந்துட்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்து ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இனிப்பில் வந்துட்டு வெள்ளத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வெள்ளம் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கலந்துட்டேன், கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கூட வந்து இனிப்பு வந்து பத்தலை அப்படின்னு பசங்க சொன்னாங்க, அதனால் வந்துட்டு கொஞ்சம் இனிப்புமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு நெய்யில் தேங்காவை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை வறுத்துட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்க, நல்லா வந்துட்டு கலந்தாச்சு. இந்த பதம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குழிப்பணியாரம் சட்டியில் வச்சு நம்ம ஊற்றிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சத்துமாவு மிக்ஸ் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கிக்கலாம். வீட்டிலே செய்யணும்னா நான் முன்னாடியே செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். குழிப்பணியார சட்டியில் நெய் பிடிச்சதுன்னா நெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு சூடாயிருச்சு இந்த மாதிரி வந்துட்டு மெதுவாக ஊற்றி எடுத்துக்கோங்க. எடுத்தவுடனே நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா நம்ம ஊற்றினோடனே பணியாரம் வந்துட்டு கருகி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மெதுவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் கடகடன்னு ஊற்றிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு மாவில் வந்து எல்லா குழிலையும் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் வச்சா போதும், அதுவாகவே நமக்கு ஈஸியாக திரும்பி வந்துடும். எண்ணெயை வந்துட்டு அல்லது நெய்யை வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு கல்லை வந்து அடுப்பில் வச்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு பிடிக்காமல் அடி பிடிக்காமல் ரொம்ப ஈஸியாக வரும். இந்த டிப்ஸை வந்து பிடிச்சா ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், நான் வந்துட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சோடனே லைட்டாக திரும்புது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஈஸியாக நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதிலே வந்துட்டு நம்ம வந்து சிறுதானியம் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம இனிப்பு சேர்க்காமல் நம்ம வந்துட்டு காரத்துக்கு நம்ம தாளிப்போம்ல, அந்த மாதிரி கூட தாளிச்சும் செய்யலாம். நம்மளோட இஷ்டம்தான், நமக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாருங்கள் ஸ்பாஞ்சியாக இருக்குது. அடுத்து வந்துட்டு என் பையனுக்கு மேஜிக் காட்டணுமா? சொல்ல போகிறேன், நான் இந்த தண்ணியை எல்லோவாக மாற்றி காட்டவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணியை எல்லோவாக மாற்ற போகிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த தண்ணி சூப்பராக எல்லோவாக இருக்கு. இப்போ நம்ம இது இந்த சேம் தண்ணியை நம்ம ரெட் கலராக மாற்ற போகிறோம். அதுக்கு இந்த சோப்பு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க ரெட் ஆயிடுச்சு. இப்போ இதே தண்ணியை எல்லோ ஆக்கி மாற்றி காட்டுங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் லெமன் எடுத்துக்கணும். பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு இல்லை, போர் அடிக்கும்ல, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சூப்பராக செய்வாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பசங்களுக்கு இன்னும் நல்ல நிறைய வீடியோஸில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், அப்படியே காலையில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு லஞ்சு செஞ்சு வச்சிடலாம். அப்புறம் வந்து சகருக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் இளநி வாங்கினா அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு, அதுவும் வந்து சேர்த்து சாம்பார் வச்சாச்சு. இஞ்சி பூண்டும் கையோடு அரைச்சி வச்சாச்சு.
அதுக்கப்புறமா வந்துட்டு சாம்பாருக்கு சைடிஷ் என்னென்னா, இறால் வந்து தொக்கு வச்சுருந்தேன், அவ்வளோதான். இது வந்து மிளகு தொக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.